செயலாளராக இருக்கக்கூடிய ககன்தீப் பேடி கடந்த 2 ஆண்டுகளாக சென்னை மாநகராட்சி ஆணையராக பணியாற்றியிருக்கிறார். சென்னை மாநகராட்சி ஆணையராக அவர் பணியாற்றிய காலத்தில் சென்னையில் ஏற்பட்ட மழை வெள்ள காலங்கள் மற்றும் கொரோனா தொற்று பரவல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் சிறப்பாக செயல்பட்டார் என அவருக்கு பல்வேறு தரப்பினர்கள் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சி ஆணையராக ககன்தீப் சிங் பேடி பணியாற்றிய அதே காலத்தில் துணை ஆணையர் சுகாதாரம் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரியாக மனிஷ் நரவனே பணியாற்றிக் கொண்டிருந்தார். தற்போது அவர் ஈரோடு மாவட்டத்தினுடைய கூடுதல் ஆட்சியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இருவரும் இணைந்து பணியாற்றிய காலத்தில் ககன்தீப் சிங் பேடி வேண்டுமென்றே தன்னை அவமானப்படுத்தியதாகவும் தன் மீது குற்றச்சாட்டுகள் மற்றும் துன்புறுத்தியதாகவும் ஒரு குற்றச்சாட்டை தற்போது ஈரோடு கூடுதல் ஆட்சியராக பணியாற்றி வரக்கூடிய மனிஷ் நரவனே தன்னுடைய ட்விட்டர் வலைதள பக்கத்தில் கருத்துக்களாக பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட என்பதால் என்னை துன்புறுத்தினார் எனவும் ககன்தீப் பேடி துன்புறுத்தியதாகவும் மனிஷ் நரவனே குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற அதிகாரிகள் கூட்டத்தில் தன்னை வேண்டுமென்றே சித்தி அவமானப்படுத்தியதாகவும் முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணனுக்கும் தனக்கும் இடையே பிரச்சனையை உருவாக்க ககன்தீப் பேடி முயற்சி செய்ததாகவும் மனிஷ் நரவனே ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். தன்னுடைய துறை சார்ந்த கோப்புகளில் வேண்டுமென்றே கையெழுத்திடாமல் இரவு வரை காக்க வைத்ததாகவும் ககன்தீப் சிங் பேடியால் தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்ட நான் மன உளைச்சலுக்கு உள்ளாகி அதற்கான சிகிச்சையை மேற்கொண்டிருப்பதாகவும் இன்னும் ஒருபடி மேலும் சொல்ல வேண்டும் என்றால் தன்னை தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு தன்னுடைய எண்ணத்தை தூண்டியதாகவும் ககன்தீப் சிங் பேடி மீது மனிஷ் நரவனே பகிரங்க குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ககன்தீப் சிங் பேடியை பொறுத்தவரையில் தமிழக அரசு வட்டாரங்களில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பவர் துறை சார்ந்த முதன்மை செயலாளராக தற்போது பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் அவர் மீது ஒரு இளம் ஐஏஎஸ் அதிகாரி குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் தமிழக அரசினுடைய தலைமை செயலாளர் இறை அன்பு தலையிட்டு இந்த விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவருக்கு கடிதம் மூலமாக மனிஷ் நரவனே அனுப்பியிருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சமூக வலைதளங்களில் இந்த கடிதத்தை பதிவிட்ட ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக மீண்டும் அந்த பதிவை நீக்கியிருக்கிறார். அது மிகவும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையானதா அல்லது உண்மைக்கு புறம்பானதா என்பது தொடர்பான விசாரிக்க வேண்டிய கட்டாயம் தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருப்பதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். ககன்தீப் சிங் பேடி மீதான புகார் அனைத்தும் உண்மைதான் என ஈரோடு கூடுதல் ஆட்சியர் மனிஷ் நரவனே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக News7 தமிழ் செய்தியாளர் தாமரைக்கணி ஈரோடு கூடுதல் ஆட்சியர் மனிஷ் நரவனிடம் நடத்திய தொலைபேசி உரையாடலை தற்போது கேட்கலாம். சார் வணக்கம். சார் சென்னை கார்ப்பரேஷன் ரிப்போர்ட்டர் தாமரைக்கணி பேசுறேன் சார். News7 இருந்து சொல்லுங்க சார். இந்த இஷ்யூ சம்பந்தமா ஒரு சின்ன தெளிவுபடுத்திக்கலாமா சார்? ரவிக்குமார் வந்து பாத்தீங்களா? அதுதான் என்னோட கமெண்ட். இருந்துச்சா? இல்ல ஒன்னு.